பொன்னை சுடச்சுட அதன் ஒளி அதிகமாகும் அவ்வாறே துன்பம் வருத்த வருத்த மெய் உணர்வு உண்டாகும் என்கின்றார் இதைதான் திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறளில் குரல் அறுநூற்றி இருபத்தி ஏழில் இவ்வாறாக கூறுகிறார் சுடச்சுடரும் பொல்போல் ஒளிவிடும் துன்பம் ஈடச்சுட நோச்சிப்பவர்களுக்கு அதாவது துன்பப்படாமல் வாழ்க்கையில் எளிதாக குறுக்கு வழியில் முன்னேற விரும்புகின்றனர் இன்றைய இளைஞர்கள் திரைப்பட பாடல் பாணியில் ஒரு இளைஞர் பின்வருமாறு கூறுகிறார் எக்ஸாமினேஷன் இல்லாத டிகிரி கேட்டேன் கிராமர் இல்லாத இங்கிலீஷ் கேட்டேன் ப்ராப்ளம் இல்லாத பிசிக்ஸ் கேட்டேன் ஈக்குவேஷன் இல்லாத கெமிஸ்ட்ரி கேட்டேன் ப்ரோக்ராம் இல்லாத கம்ப்யூட்டர் கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை எனவே பரீட்சைக்கு படிக்கவில்லை என்று அந்த ஒரு இளைஞன் பாடுகின்றான் அதே பாணியில் ஒரு சில கிறிஸ்தவர்களும் பின்வருமாறு பாடுகின்றனர் சிலுவை இல்லாத கிறிஸ்து கேட்டேன் நிறுவனம் இல்லாத திருச்சபை கேட்டேன் நன்மையும் இல்லாத பங்கு கேட்டேன் நுண்டியல் இல்லாத ஆலயம் கேட்டேன் பத்து கட்டளை இல்லாத வேதம் கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை எனவே நான் ஆலயம் செய்வதில்லை இவ்வாறு கேட்கின்றவளுக்கு கிறிஸ்து கூறுவது இதுதான் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகின்ற எவரும் வாழ்வடைவர் மற்ற இனச்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தைந்து ஒரு கணவர் கண் மருத்துவரிடம் சென்றார் மருத்துவர் அவரை கண்ணாடி அணியச் சொன்னார் அவர் வீட்டில் மனைவியை பார்க்கும்போது மட்டும் கண்ணாடி அணிந்தார் இதை பார்த்த அவருடைய மனைவி அவரிடம் அதற்கான விளக்கம் கேட்டபொழுது கணவர் இவ்வாறாக கூறுகிறார் எப்பொழுதெல்லாம் தலைவலி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்ணாடி போடச் சொன்னார் மருத்துவர் ஆம் அன்புக்குரிய உரை ஒவ்வொருவருக்கும் தலைவலி வீட்டிலேயே இருக்கிறது அது மனைவி வடிவிலோ கணவன் வடிவிலோ பிள்ளைகள் வடிவிலும் வரலாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு உருமாற்றம் அடைய வேண்டும் இல்லையென்றால் தடுமாற்றமே ஏற்படும் வீட்டின் நலனுக்காக நாட்டின் நலனுக்காக திருச்சபை நலனுக்காக ஒரு சிலர் தங்களையே அழித்து கொள்ள வேண்டும் அது ஏன் நாம இருக்கக்கூடாது சிந்திப்போம்